சாமி, இந்த விஞ்ஞானத்தை பற்றி இப்போ விளக்கிட்டு இருக்கீங்க சாமி, ரொம்ப ஒரு இப்போதான் வந்து நம்மளோட முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம இப்போ போகிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுது. எனக்கு இதில் ஒரு சந்தேகம் கிடையாது, என்னுடைய ஒரு தெளிவு வேணும். இப்போ நீங்கள் ஒரு சத்சங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கல, இப்போ சோஃபார் இப்போ இப்போ வந்து ஒரு 4-5 சத்சங்கம் போயிட்டுருக்கு, போயிட்டுருக்கல. நான் ஃபீல் பண்ணுறது என்ன, ஏற்கனவே ஒரு சில சத்சங்கத்தில் சொல்லியிருக்கீங்க, சொல்வதை அப்படியே உள்வாங்குங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கீங்க. ஒன் வே கம்யூனிகேஷனாக மட்டும்தான் அது இருக்கணும். ஆனால் எனக்கு மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு எப்படின்னா அந்த கம்யூனிகேஷனை ஒருத்தர் வாங்கி உள்ள ஒருத்தர் டீச் பண்ணிட்டு இருக்காரு. சாமி என்ன சொல்றாருன்னா புரியுதா, மனசு இப்படி சொல்றாரு. சாமி என்ன சொல்றாருன்னா ஆழ்ந்தவருக்குன்னு சொல்றாருன்னு இங்கே ஒருத்தர் டீச்சிங் ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு. இது ஒன் வே கம்யூனிகேஷனுங்கிறது ஓப்பனாக நான் வாயில சொல்லனாலும் சிலதை என்ன பண்ணல, நீங்க எந்த செல்போன் டவர்னு சொல்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் அப்படி இந்த செல்போன் டவர்ல அந்த இடத்துல கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி செல்போன் டவரை பத்தியான சிலதை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து மறுபடியும் உள்ள திரும்ப இங்கே வந்துடுறேன். சாமி போய் சத்சங்கத்தில் போய் நில்லு, ஏன் எங்கேயோ போற அப்படின்ற மாதிரி உள்பேச்சு ஒன்று ஓடுது. இந்த உள்பேச்சு ஓடாம அங்கிருந்து வர சத்தியங்களை, அங்கிருந்து வர குருவோட வார்த்தைகளை முழுமையா எனக்குள்ள ஏற்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உத்தி ஏதாவது சொல்லுங்க. கண்டிப்பா, முதல்ல இது வந்து ஒரு வியாதி, இந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ள ஒரு இன்டர்பிரேட்டரை வச்சுக்குது. புரியுதுங்களா, இந்த பாரு இந்த பாயிண்ட சொல்றாரு, இதை கரெக்டா வாங்கிக்கோ, போன பாயிண்ட்டை விட இது இந்த பாயிண்ட் வந்து பெட்டர் பாயிண்ட்டு, அப்புறம் இந்த எக்ஸாம்பிள் பாரு, அந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கோ, இது வேண்டாம் அப்படி இப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே ஒரு கிரிட்டிக்கான ஒரு இன்டர்பிரிட்டரு உள்ளுக்குள்ளே சாதுரியமாக, அது வந்து கிட்டத்தட்ட என்னாகும் அவங்கள வந்து, இப்போ நம்மளுக்கெல்லாம் ஸ்கூலில் போய் படித்தவங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷமாக வெஸ்டர்னைஸ்டு எஜுகேஷன் தானே, கிரேடேஷன்ஸ், மார்க்கேஷன், மார்க்ஸு எல்லாம். மார்க்குன்ன ஒன்று மார்க்கில் எனக்கு தெரியும், நான் 100 மார்க்ஸு, நான் 90 மார்க்ஸு, நான் 95 மார்க்ஸ்னு குட்டி பசங்க மாதிரி எல்லார் மனசுக்குள்ளேயும் குட்டி பசங்கள்லாம் உட்காந்துட்ருக்காங்க. புரியுதுங்களா, அவங்க மார்க் ஷீட்டை கொண்டு போய் காமிக்கிறது தானேங்க அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுனுடைய சாரமே. அப்பா அம்மா கிட்ட போய் கையெழுத்து வாங்கிறதுக்கு முன்னாடி என்னடா என்ன, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் என்ன வாங்கியிருக்கான் பாரு பையன் மார்க்காது அப்படின்னு, என்னடா வாங்கியிருக்கு என்ன ஒன்று, அவன் மார்க்ஷீட்டை காமிச்சான், காமிச்சா 99, 100, 99, 100, 100, 100, இது ஒரு மார்க்கா அப்படின்றாரு. வேற என்னதான் வேணும், புரியுதுங்களா, 100க்கு 100 வாங்கியிருக்கா, 2 சப்ஜெக்ட்ல 99 வாங்கியிருக்கா, மொத்தம் 5 சப்ஜெக்ட்ல 2 சப்ஜெக்டுக்கு தான் ஒரு மார்க் போயிருக்கு அப்படின்றாரு. 498 வாங்கிட்டான். அதுக்கும் அவருக்கு அவ்வளோ கோமா, அது கோமா பெருமை பீத்திக்கிறாங்களா, கரெக்டுங்களா? ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து உடனே வந்து அதை வந்து இந்த புத்தி மூலமாக என்னை பார், நான் புரிந்து கொள்ளும் விதத்தை பார், நான் ஒப்பிக்க போகிறேன் பார். இப்போ வந்து நிறைய பேர் அங்கே கேட்டுட்ருக்கிறவங்க கூட என்ன பண்ணுங்க, சாமி கொஞ்சம் நிறுத்துங்க, நாங்கள்லாம் ரிப்பீட் பண்ணிட்டோமா அப்படின்னா அப்படியே வெறுப்பாயிட்டும் சொல்லிடுவாங்க. யூ ஹவ் நாட் லிசன்ட் அட் ஆல், இது திஸ் இஸ் நாட் லிசனிங். நான் தான் சொன்னேன்ல, மனம்ன்றது, கவனம்ன்றது, புத்தின்றது எல்லாமே வந்து ஒரு சிக்னல் டவர் மாதிரி, சிக்னல் டவர் உபயோகப்படுத்தப்படுகின்றதே தவிர சிக்னல் டவருக்குள்ள ஒன்றுமே இல்லை. கரெக்டா, வெறும் ஸ்டீல் மெட்டலும் ஒரு டிஷ்ஷும் இருக்கு, அங்கேருந்து சிக்னல் வந்து ஆகாயத்தில் வெட்ட வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. நீ வெட்ட வெளி மாதிரி இருக்கணும் உள்ள, ஒரு சிக்னல் டவர் அவ்வளோ ஓப்பனாக இருக்குது. மனிதன் கண்டுபிடிச்ச, கம்ப்யூட்டர் மூலமாக கண்டுபிடிச்ச இந்த சிக்னல் டவர்ஸு 100,000 செல்ஃபோன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுது. எந்தெந்த கிராஸ் செக்ஷன்லேருந்தோ, இப்போ உங்கள் ஏரியாவில் ஒரு சிக்னல் டவர் இருக்குன்னா அந்த சிக்னல் டவர் அவ்வளோ ஓப்பனாக இருக்குது. இட் ஹாஸ் நோ சென்டர் ஆஸ் எ லிசனர், இட் ஹாஸ் நோ சென்டர் ஆஸ் எ ரிசீவர், இட் ஹாஸ் நோ சென்டர் ஆஸ் எ சென்டர் ஆஃப் சிக்னல்ஸ் ஆல்சோ. கரெக்டா, அதில் தான் ஒரு தப்பு நடக்கிறது இல்லை. நம்ம கம்ப்யூட்டரில் கூட ஒரு தப்பு நடக்கிறது இல்லையே, நம்ம மெமரி பிசகுது இல்லை. கரெக்டாக அடிக்கிற நம்ம ஐயோ மறந்து போகிறோம், இது என்ன யூஸ் பண்ணோம், நம்ம அந்த அப்ளிகேஷனில் என்ன போட்டோம், அங்கே பாஸ்வேர்டு என்ன போட்டோம், இங்கே யூசர் நேம் என்ன போட்டோம், ஒரே குழப்பமாயிடுது நம்மளுக்கு. ஏன்னா நிறைய நான் வந்து குழப்புது, நான் அற்று ஒரு கல் போல் உட்கார்ந்துக்கிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே வந்து ஒரு நீங்கள் இருக்கக்கூடாது. இப்போ மனோகரனுடைய ஹையஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கே தெரியுமா நடக்கும், மனோகரன் இல்லாத இடத்துல நடக்கும். ஆனால் மனோகரன் எதிர்க்க உடம்பாக உட்காந்துட்டு உட்காந்துட்ருக்கணும், 5 ஞான புலன்களும் ஒன்றும் பண்ணாமல் உட்காந்துட்ருக்கணும்.
கண்ணு வந்து என் உடம்பை பார்த்துட்டு எடை போட்டதுன்னா அப்படின்னதுக்கு ஒரு அறிவுறுத்தை உள்ள உள்ள பார்வையாக பார்க்கணும். ஆக்சுவலாக எல்லா சாதகமே இப்படி தான். காது வந்து என்னுடைய ஒலிகளை கேட்டு எங்கேயோ கேட்ட ஒலிகளோட இது பண்ணும்பொழுது அந்த காதுன்ற அவயவம் மூலமாக நான் கூறிக்கொண்டிருக்கிற சத்தியங்களை வேற யாரோடையோ எதோடையோ படித்ததோடையோ இன்டர்பிரட் பண்ணிங்கன்னா பிரயோஜனமே இல்லை. பதிச்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா பிரயோஜனமே இல்லை. உங்களை கம்ப்யூட்டர் ஆக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், வாய்ஸ் ரெக்கார்டர் ஆக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எதுவுமே செய்யக்கூடாதுப்பா, அது இங்கேயே ஆரம்பிக்கணும்ப்பா. நீங்கள் சத்சங்கம் கேட்டுட்ருக்கீங்கள, இந்த ஸ்பாட்டில் ஒவ்வொரு சத்சங்கமும் ப்ளக்இன் பண்ணிக்கங்க. ராத்திரி பகல் ப்ளக்இன் பண்ணிக்கங்க. ஏன்னா 24/7 ஆன்மீகம் இது. ப்ளக்இன் பண்ணிக்கங்க, ஆனால் லிசனராக இருக்காதிங்க. தனி லிசனர் கிடையாது. தனியாக நிறைய ஆன்மீகத்தை ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு அதுக்கு நடுவில் இதை கேட்குறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு, வேஸ்ட் ஆஃப் டைம். எனக்கு எதுவும் வேஸ்ட்டும் கிடையாது, ப்ராஃபிட்டும் கிடையாது. என்ன எந்த நோக்கமும் கிடையாது. என்ன ஆளே இல்லாதது தான் அற்புதமான ஞானம். அதனால தான் இவ்வளோ தெம்போடையும் இதோடையும் நான் அதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கொடுக்கணும் அவ்வளோதான் தவிர வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு பின்னாடி எந்த இதுவும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து வாங்குபவராக கூட இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இதனால் பயனடைபவராக கூட உள்ளே வச்சுக்கக்கூடாது. வெறுமனே இருக்கணும். என்ன சும்மா இருத்தல் வந்து ரைட்னா ஒரு லிசனிங்லேயே ஆரம்பிக்கணும். அதுதான் பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். கரெக்டாக போயிடும், கரெக்டாக போயிடும். ஏங்க ஆழ்ந்த வரக்கத்தில் இந்த மாதிரி சாதகமாகவே பண்ணாலும் சும்மா இருக்குமா இல்லையா? எந்த மெமரி கெட்டு போச்சு? அடுத்த நாள் குழப்பமாக எழுந்துக்கிறோம். ஐயோ நான் யாருன்னு எழுந்துக்கிறோம் இல்லையே. அனைத்து ஜென்மங்களுடைய வாசனைகளும் அப்படியே விட்ட இடத்துலேருந்து அப்படியே எழுதுக்குதா இல்லையா? அந்த திறமைகள்லாம் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்த கடன் எல்லாம் எழுதுக்குதா இல்லையா? அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து தான் தானாகவே பர்ஃபெக்டாக இருந்துக்கிட்டு இருக்கு. நீ அந்த இடத்துல இருக்கணும்பா. நான் ஒன்று ஒன்று கேட்குறேன், பகவான் ரமண மகரிஷியோட அம்மா என்ன பெரிய மா பண்டிதராக இருந்தாங்க? ஒன்றுமே கிடையாது. இல்லை நேரடிய வாசனைகளை அழித்து அந்த அம்மாவுக்கு முக்தியை கொடுத்தாரா இல்லையா? அந்த சாகும் தருவாயில் ஒரு கொத்தனார் அண்ணாமலை சுவாமி எப்படி கொடுத்தாரு? ஒரு பசுவுக்கு எப்படி கொடுத்தாரு? அதனால தான் இது ராக்கெட் சயின்ஸ் இல்லை. நீங்கள் ராக்கெட் சயின்ஸை எதிர்பார்த்து நான் ஆன்ம ஞானம் கற்றுக்க போயிருக்கேன், சும்மா நானும் கற்றுக்கிட்டு நானும் லெக்சர் கொடுக்க போகிறேன்னீங்கன்னா அகந்தையோட உச்சம் அந்த மாதிரி லெக்சர்லாம் ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி ஏற்கனவே நடந்துருக்குதெல்லாம் ஏதோ கற்றுக் கொடுக்குறவங்களாம் அவங்க நடந்துட்டுருக்குதெல்லாம் அதுவே ஒன்றுமே இல்லை. இதில் கற்றுக் கொடுக்கறதுக்கே ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் கடக்கணும், கற்றுக் கொடுப்பவர்களை கடக்கணும். வெறுமனே இருங்க, அப்படியே வெறுமனே யாரு மற்றும் கேட்டுக்கிட்டே இருங்க. ஆனால் உங்கள் வேலைகள்லாம் பண்ணிட்டுருக்கணும். புரியுதா? இது நான் தான் ஸ்பெஷலைசேஷனை தேடினீங்கன்னா அடி. வீட்டு வேலைகளுக்கு நடுவில் வேலையெல்லாம் போட்டுட்டு இதை உட்காந்து கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு வேண்டிய பிரண்ட் யூ வில் கெட்டிட்டு வீட்டுக்குள்ளேருந்து எல்லாருக்கிட்டையும் போராட்டத்தை தான் சம்பாதிச்சுப்பீங்க.